பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுவே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து பிரியமார்களே, இன்றைக்கு நாம் வாசிக்கக்கூடிய வசனம் ரொம்ப சுவையுள்ள ஒரு அருமையான வசனம். நீதிமொழிகள் 25:17. அடுத்த வீட்டிற்கு அடிக்கடி போகாதே. கடவுள் எச்சரிக்கையாக சொல்கிறார், அடுத்த வீட்டிற்கு அடிக்கடி போகாதே, நீங்களும் போகக்கூடாது. யாரும் அடுத்த வீட்டு ஆட்கள் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். வேடிக்கை தோன்றாலும் மிகவும் எச்சரிக்கையுள்ள வசனம் அது. அடுத்த வீட்டிற்கு அடிக்கடி போகாதே, சலிப்பு ஏற்படும் சொல்கிறார். மட்டுமல்ல, ஒரு வாய்ப்பையும் கடவுள் சொல்கின்றார். மீகா புஸ்தகத்தில் 2:2 சொல்லி, மீகா 2:2 ஒரு எச்சரிக்கையின் வசனம் அது. நம்முடைய வயல்வெளிகளின் மீது ஆசை கொண்டவற்றை பறித்துக் கொள்வார்கள், நம்முடைய வீடுகளின் மேல் இச்சை கொண்டவற்றை கைப்பற்றிக் கொள்வார்கள், நம்முடைய வீட்டில் ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்து கொள்வார்கள். நல்லவர்களை போல நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நல்லவர்களை போல. எச்சரிக்கையாருங்கன்னு சொல்ற ஆண்டவர், மிகவும் எச்சரிக்கையான வசனம். நம்முடைய வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்வார்கள், வாய்ப்பு இருக்கு. நம்முடைய வீடு, நம்முடைய வீடு அழகான வீடை பார்த்து வீடுகளை கண்டு மோகம் கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்வார்கள். இப்படி கும்பல் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்முடைய வீட்டுள்ள ஆண்களை ஒடுக்கி மிரட்டி அவள் வீட்டையும் உரிமை சத்தையும் பறிமுதல் செய்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட கும்பல் ஓடிக்கிட்டு இருக்கு, எச்சரிக்கையா இருக்கின்றார். அடிக்கடி வீட்டில் ஆட்கள் வர வந்துக்கிட்டு தாங்கண்ணா, நீங்கள் அடிக்கடி பக்கத்து வீட்டுக்கு போனீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்கு அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கண்ணா, அப்படி ஒரு வாய்ப்பு உண்டு. நம்முடைய சொத்து, உரிமை சொத்து, வீடு எல்லாம் கைப்பற்றிக் கொள்வதற்காக ஒரு கும்பல் ஓடிக்கிட்டு இருக்க எச்சரிக்கையாருங்கன்றார். மிகுந்த எச்சரிக்கையாருங்க. அடிக்கடி வீட்டிற்கு போகும், வீட்டு அடுத்த வீட்டுக்கு போகும்போதும், அடுத்த வீட்டு ஆட்கள் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வரும்போது வேறு வாய்ப்பையும் கடவுள் சொல்கின்றார், வாய்ப்பு உண்டு என்று சொல்கின்றார். 2 தீமோத்தேயு 3:7 அதிலும் குறிப்பாக 4:7 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. ரொம்ப எச்சரிக்கையான வசனங்கள். துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை விரும்புவோர் அதிகம் தோன்றுவர். சரிங்களா? துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிக விரும்புவோர் தோன்றுவர். இதுல என்ன வேடிக்கைனா, அடுத்த வசனம் கூறுகின்றது, இவர்களை இறைப்பற்று உடையவள் போன்று காணப்படுவர். தெய்வ பயம் உள்ளவனை போல, நல்லவனை போல, கடவுள் பக்தி உள்ளவனை போல, இறைப்பற்று உள்ளவர்களை போல் காணப்படுவர். எச்சரிக்கை. ஆனால் வசனம் கூறுகின்றது, அதுக்கு அடுத்த வசனம், ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இரவே இராது. சிற்றின்பத்தை அதிகமாக விரும்புகின்றவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போல் காணப்படுவர், ஆனால் இறைப்பற்றின் மகிமையோ வல்லமையோ அவர்கள் இராது. இத்தகையவர்களோடு சேராதே, கடவுள் சொல்றார். இப்படிப்பட்ட ஆட்களோடு நீங்க சேருவதே எச்சரிக்கையா இருங்க. இத்தகையோர் சிலர் வீடுகளில் நுழைந்து பேதை பெண்களை தம் வயப்படுத்திக் கொள்கின்றனர். இப்பெண்கள் பல்வேறு தீய நாட்டங்களால் கவரப்பட்டு பாவங்களை மூழ்கியுள்ளார்கள். இறைப்பற்று உடையவர்கள் போல் காணப்படுவார்கள், ஆனால் இறைப்பற்றின் வலிமையோ வலிமையோ அவர்கள் இருக்காது. இத்தகைய சிலர் வீடுகளில் நுழைந்து பேதை பெண்களை தம் வயப்படுத்தி சிற்றின்பத்திற்கு அவர்களை ஆட்படுத்தி விடுகின்றார்கள். அடிக்கடி அடுத்த வீட்டுக்கு போகாதீங்க. அடுத்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ள தேவையற்ற வீட்டுக்கு வராமலும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். காரணம், உங்கள் வயல்வெளிகள் ஆடு மாடு செல்வங்கள் அபகரித்துக் கொள்வதற்காக பறித்துக் கொள்வதற்காக கும்பல் ஓடிக்கிட்டு இருக்கின்றார் ஆண்டவர். பேதை பெண்களை தம் வயப்படுத்தி இந்த குடும்பமே நாசமாகும். உங்களுக்கு தெரியும், இந்த காலத்தில் எத்தனையோ குடும்பங்கள் நல்லவர்களை போற வீடுகளில் நுழைந்து கயவர்கள் நுழைந்து அந்த குடும்பத்தை நாசப்படுத்திடுறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலை செஞ்சிருச்சு, எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீர் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எச்சரிக்கையாங்க. ஆனால் கடவுள் சொன்ன அப்படிப்பட்ட ஒரு கும்பல் ஓடிக்கிட்டு இருந்தாலும், உங்களை அபகரிக்க வந்தாலும், நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லையே. நெகேமியா 4:14 பகைவர்களுக்கு நீங்கள் அஞ்சாதீர்கள்,
உங்களை பயப்படுத்துறவங்க அச்சுறுத்துறவங்க தோன்றுவார்கள். ஆனால் பகைவர்களுக்கு நீங்கள் அஞ்சாதீங்க. மேன்மை மிக்கவரும் அஞ்சுதலுக்குரியவருமான ஆண்டவரை மனதில் கொண்டு மேன்மை மிக்கவரும் அஞ்சுதலுக்குரியவருமான ஆண்டவரை மனதில் கொண்டு உங்கள் மகன்கள் மகள்கள் சகோதரர்கள் உங்கள் மனைவி மற்றும் சொத்து உறவு வீடுகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் போராடுங்கள் என்கிறார். கடவுளை மனசில் வச்சுக்கோங்க. கடவுள் மனசில் வச்சு உங்கள் சகோதரர்களுக்காக மகனுக்காக மகளுக்காக மனைவிக்காக கணவனுக்காக பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக மற்றும் உங்கள் வீடுகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் போராடுங்கள் என்கிறார் ஆண்டவர். எச்சரிக்கையா இருங்க, பழகும் போது எச்சரிக்கையா இருங்க. நீங்களும் தேவையில்லாம யார் வீட்டுக்கு போயிட்டு இருக்காதீங்க. அடிக்கடி அடிக்கடி அடுத்த வீட்டிற்கு போகாதீர்கள், சலிப்பு ஏற்படும், அநேக விளைவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்றும் கடவுள் சொல்கின்றார். எச்சரிக்கையாக இருப்போம், நாமும் எச்சரிக்கையாக இருப்போம், நம்முடைய பிள்ளைகளையும் எச்சரிக்கையாக வைத்திருப்போம். ஜெபிப்போம். ஆண்டவராய் இயேசுவே, அடிக்கடி அடுத்த வீட்டிற்கு போகாதபடி தேவையற்ற ஆட்களும் வீட்டுக்கு வராதபடி எங்கள் வீடை சுற்றி வேலி கட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எப்பொழுதும் காவல் தூதருடைய அப்பா காவலை வேண்டி பாதுகாப்பை வேண்டி நாங்கள் மனதுருகி ஜெபிக்கிறோம். எங்கள் வீடை வேலி கட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்பத்தின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசி பெற்றவளே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.